சாரி பின் பின்துண்டை குறித்து வெட்டுதல் ஒரு சாரி பிளவுஸின் பின்துண்டைக்கான பேட்டர்ன் அமைப்பு நம்மிடம் உள்ளது இதை ஒரு துணியில் குறித்து வெட்டுவது எப்படி என்பதை நாம் பார்ப்போம் இந்த பகுதியின் முடிவில் நாம் அறிந்து கொள்வது துணியில் சாரி பிளவுஸின் பின்துண்டை குறித்து வெட்டுதல் துணியில் பேட்டனை குறித்து வெட்டுவதற்கு தேவைப்படும் கருவிகள் மற்றும் பொருட்களை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் துணி பேட்டன் சதுரம் தையல்காரர் சுண்ணாம்பு அளவநாடா பின்கள் கத்திரி துணியில் பின்துண்டை குறிப்பது எப்படி என்பதை நாம் பார்ப்போம் முதலில் துணியில் குறித்து வெட்டுவதற்கு வசதியாக பேட்டனின் காட்சியை திருப்ப வேண்டும் இப்போது துணியை மார்பு சுற்றளவின் கால் பங்கை விட ரெண்டு இன்ஜஸ்க்கு மேல் கூடுதலாக இருக்கும்படியும் மடிப்பு நமக்கு அருகில் இருக்குமாறும் மடிக்க வேண்டும் ஆகவே இங்கே நாம் பதினோரு இன்ஜஸை அழக்க வேண்டும் நமக்கு இடதுபுறமாக தொடக்க தொடக்கப்புள்ளி சீரோவை குறித்து மேலும் அதிலிருந்து பதினாறு இன்ஜசை மடிப்புடன் சேர்த்து அளந்தால் புள்ளி ஒன்று கிடைக்கும் இரண்டு புள்ளிகளிலிருந்தும் மடிப்பிற்கு சரியான கோணத்தில் கோடுகளை வரைய வேண்டும் பிறகு புள்ளி சீரோவிலிருந்து பத்தை கால் அளந்து குறிக்கவும் இது புள்ளி இரண்டு ஒன்னிலிருந்து மீண்டும் பத்தைகால் இஞ்சஸை அளந்து குறிக்கவும் இது புள்ளி மூணு புள்ளிகள் ரெண்டு மற்றும் மூனை ஒரு நேர்ஹோட்டால் இணைக்கவும் புள்ளி சீரோவிலிருந்து மடிப்புடன் சேர்த்து ஏழைகால் இஞ்சசை அளந்து குறிக்கவும் இது புள்ளி நான்கு புள்ளி நாலிலிருந்து மடிப்பிற்கு சரியான கோணத்தில் ஒரு கோடு வரையவும் இந்த கோடு ரெண்டு முதல் மூன்று வரை உள்ள கோட்டை சந்திக்கும் இடத்தில் புள்ளி ஒன்பது வரும் சீரோ முதல் ரெண்டு வரை உள்ள கோட்டுடன் சேர்த்து அரை முக்கால் இன்ஜஸை அளந்து குறிக்கவும் இது புள்ளி ஐந்து சீரோ முதல் ரெண்டு வரை உள்ள கோட்டிற்கு சரியான கோணத்தில் ஒரு கோடு வரையவும் இது நாலு முதல் ஒன்பது வரை உள்ள கோட்டை சந்திக்கும் இடத்தில் புள்ளி வரும் புள்ளி ஐந்திலிருந்து கீழே அரை இன்ஜஸை அளந்து குறிக்கவும் இது புள்ளி கழுத்தின் அகலத்திற்காக மீண்டும் சீரோவிலிருந்து மூணரை இஞ்சஸை அளந்து குறிக்கவும் ஏழு மற்றும் ஆறை இணைக்கவும் இதுதான் தோள்பட்டை சாய்வு புள்ளி சீரோவிலிருந்து மடிப்புடன் சேர்த்து ஒன்பதிகால் இஞ்சஸை அளந்து குறிக்கவும் இது புள்ளி எட்டு புள்ளி எட்டிலிருந்து உள்நோக்கி சரியான கோணத்தில் ஒரு கோடு வரையவும் பிறகு புள்ளி ஏழிலிருந்து சரியான கோணத்தில் கோடு ஒன்றை அது எட்டிலிருந்து வரையப்பட்ட கோட்டை சந்திக்கும் வரை வரைய வேண்டும் இந்த இரண்டு கோடுகளும் சந்திக்கும் இடத்தில் புள்ளி பதினைந்து வரும் புள்ளி ஒன்னிலிருந்து தொடங்கி புள்ளி மூனை நோக்கி ஒன்பதரை இஞ்சஸை அளந்து குறிக்கவும் இது புள்ளி பத்து புள்ளிகள் ஒன்பது மற்றும் பத்தை இணைக்கவும் இது சைடு சீமாக வரும் புள்ளி ஒன்னிலிருந்து புள்ளி பத்தை நோக்கி முக்கால் இஞ்சசை அளந்து குறிக்கவும் இது புள்ளி பின்பு புள்ளி பதினொன்னிலிருந்து உள்நோக்கி சரியான கோணத்தில் ஒரு கோடை வரையவும் மேலும் வரிக்காக இடுப்பு நீளத்தில் கால்பங்கை அழக்கவும் இது ஐந்து இன்ஜஸ் ஆக வரும் இந்த அளவில் ஒரு குறியை உருவாக்கவும் இது புள்ளி பன்னிரண்டு பதினொன்னிலிருந்து அதன் இரண்டு பக்கங்களிலும் முக்கால் இன்ஜஸ் அழந்து குறிக்கவும் இது புள்ளி பதிமூணு மற்றும் பதினாலாக வரும் புள்ளிகள் பதிமூணு மற்றும் பதினாலை புள்ளி பன்னிரெண்டில் இணைக்கவும் புள்ளி பத்திலிருந்து மேல் நோக்கி அரை இன்ஜஸை அளந்து குறிக்கவும் இது புள்ளி புள்ளிகள் மற்றும் ஒரு நேர்ஹோட்டால் இணைக்கவும் எட்டு முதல் பதினைந்து வரை உள்ள கோட்டின் நடுப்புள்ளியை கண்டுபிடிக்கவும் இது புள்ளி பதினேழு மேலும் ஏழு முதல் ஐந்து வரை உள்ள கோட்டின் மையத்தை குறிக்கவும் இது புள்ளி பதினெட்டு இப்போது பின் கழுத்து கோட்டிற்காக புள்ளி பதினேழிலிருந்து பதினெட்டுக்கு ஒரு வளைந்த வடிவத்தை வரையவும் மீண்டும் ஐந்து முதல் பத்தொன்பது வரை உள்ள கோட்டி நடுப்புள்ளியை குறிக்கவும் இது புள்ளி இருபது புள்ளி பத்தொன்பதிலிருந்து வெளிநோக்கி ஒன்னைகால் இன்ஜசை அளந்து குறிக்கவும் இது புள்ளி இருபத்தி பிறகு கைத்துளைக்காக புள்ளிகள் இருபது இருபத்தொன்னு ஒன்பதிலிருந்து ஒரு வளைந்த வடிவத்தை வரையவும் துணியில் சாரி பிளவுஸின் பின்துண்டிற்காக பேட்டர்ன் குறித்து முடிக்கப்பட்டது நம்மிடம் உள்ளது இப்போது வரையப்பட்ட கோடுகளுடன் சேர்த்து துணியை நாம் வெட்டலாம் பிறகு வரிகளின் முனைகளை குறித்ததில் சிறிதளவு மூலையை எடுக்கவும். பிளவுஸின் மற்றொரு துண்டிலும் வரியை குறிக்க ஒரு பின்னை வரியின் உச்சியின் வழியாக துளைக்கவும் வெட்டிய பின்துண்டை அதன் மற்றொரு பக்கத்திற்கு திருப்பவும் மேலும் பின் உள்ள இடத்தை குறிக்கவும் பின்பு வரியின் முனைகளை உச்சி புள்ளியுடன் இணைக்கவும் சாரி பிளவுஸின் பின்துண்டை வெட்டி முடித்தது நம்மிடம் உள்ளது இந்த பகுதியில் சாரி பிளவுஸின் பின்துண்டிற்காக துணியில் குறித்து முடித்தது நம்மிடம் உள்ளது அடுத்த பகுதியில் சாரி பிளவுஸின் முன்துண்டிற்கான துணியில் குறித்து வெட்டுவது எப்படி என்பதை நாம் பார்க்கலாம்